வணக்கம் குழந்தைகளே. உயிர் எழுத்துக்கள், அதில் வந்து நம்ம வந்து முதல் எழுத்தை எழுதி பழகிட்டோம். இப்போது ஒரு தடவை வாசித்துட்டு ரெண்டாவது எழுத்தை எழுதி பழகுவோம். சரியா? இது எழுத்து அக். இப்போது நம்ம எழுத வேண்டிய எழுத்து ஆ. என்ன எழுத்து எழுதணும்? ஆ. எந்த எழுத்து எழுதிட்டோம்? இது எழுதிவிட்டோம். இந்த எழுத்தை தான் இன்னைக்கு நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் எழுதணும். இது எழுத தெரியும் இல்லையா? இதே மாதிரி எழுதிட்டு கீழே கொஞ்சம் என்ன செய்யணும்? ஒரு வளைவு வளைத்து விட வேண்டும். சரி, எழுதலாமா? இந்த மூணு கோடுகளை எடுத்துக்கொள்வோம். முதல் கோட்டிலிருந்து ரெண்டாவது கோட்டுக்கு ஒரு வளைவு வளையணும். வளைத்த பின் அந்த வளைவை கொண்டு என்ன செய்யணும்? ஒரு அழகான வட்டம் வரைய வேண்டும். வட்டம் வரைந்த பின் மேலிருந்து கீழ் நோக்கி இழுக்க வேண்டும். அதற்கப்புறம் என்ன செய்யணும்? இழுத்த பிறகு அடுத்த கோட்டுக்கு, மூன்றாவது கோட்டுக்கு வந்து அப்படியே வளைத்து வரைய வேண்டும். அதற்கப்புறம் உள்நோக்கி என்ன செய்யணும்? ஒரு படுக்கை கோடு, அதாவது கிடைமட்ட கோடு வரைய வேண்டும். வரைந்த பின் என்ன செய்யணும்னு பாருங்கள். அப்படியே மேல் நோக்கி இழுக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? மேல் நோக்கி எடுத்த பின் அப்படியே நேர்கோடு, மேலிருந்து கீழே ஒரு நேர்கோடு வரைய வேண்டும். இப்போ எப்படி வரைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். இது ஆ வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பின் கையை எடுக்காமல் இப்படி சுழிக்க வேண்டும். இது ஆ. இது என்ன எழுத்து? ஆ மாதிரி எழுதி மேலேருந்து கீழே கொண்டு வந்து அப்படியே சுழிக்க வேண்டும். இது என்னது? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. அழகாக வரைங்க பார்ப்போம். அழகாக அப்படியே எழுதுங்க பார்ப்போம். இப்படி தான் ஆ எழுதணும். சரியா? நன்றி மனோஜ் சொல்லுவாங்களே.